Today we will see the current affairs analysis dated 17th and 18th May 2020. These are the listed articles we are going to discuss. Let us start our discussion. First news, biodegradable metal implants. So ipa nama use pannakoodi implants appadina bone vandu break aagum bodhu illana stents indha mariyana so artery like veins and the artery vandu லைக் அது சுருங்கும்போது வால்ஸ் வந்து சுருங்கும்போது ஹார்ட்டுக்கு போகக்கூடிய வால்ஸ் வந்து சுருங்கும்போது ஸ்டென்ஸ் யூஸ் பண்ணி அதை வந்து லைக் சரி பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லாமே மெட்டாலிக் ஐட்டம்ஸ். ஸோ போன்ஸில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய போன் ப்ரோக் ஆகும்போது ஸ்க்ரூஸ் யூஸ் பண்ணுவாங்க, இதை நீங்கள் பார்த்தா தெரியும். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு 6 மந்த்ஸ் 1 இயருக்கு அப்புறம் அந்த போன் ஒழுங்காக வளர்ச்சி சேர்ந்ததுக்கு பிறகு இந்த மெட்டல்ஸ் வந்து ரிமூவ் பண்ணப்படணும். ஆனால் இப்போது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அவங்க வந்து அயன் மேக்னைஸ் பேஸ்ட் அலாய்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, பயோடிக்ரேடபிள், விச் மீன்ஸ் ஒரு 3 to 6 மந்த்ஸ் அப்புறம் அந்த போன் வந்து ப்ராப்பராக வளரக்கூடிய டைம் பீரியடில் அது வந்து டிஸப்பியர் ஆகும், கலைஞ்சு போயிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து ஃப்ளூயிடாக மாற ஆரம்பிக்கும். ஸோ இட் வாஸ் நாட் ஹார்ம்ஃபுல் ஃபார் த லைக் ஹியூமன் பீயிங்ஸ் வந்து ஹார்ம்ஃபுல்லாக இருக்காது. திருப்பி ரீசர்ஜரி பண்ண வேண்டிய தேவை கிடையாது, ஆப்ரேட் பண்ணி எடுக்க வேண்டிய தேவை கிடையாது. இது ஜான்சன் அண்ட் ஜான்சன் இம்ப்ளான்ஸில் அந்த கோபால்ட் இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்கிறதுனால இது வந்து ஆல்டர்னேட்டிவாக பயன்படுத்தப்படலாம், ஹிப் இம்ப்ளான்ஸுக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் பயன்படுத்தப்படலாம். ஸோ அது ஜான்சன் அண்ட் ஜான்சன் ஹிப் இம்ப்ளான்ஸ் வந்து நிறைய ப்ராப்ளத்தை உருவாக்குச்சு இல்லையா. ஸோ பயோடிக்ரேடபிள் சிஸ்டம் நம்ம கண்டுபிடிக்கிறதுனால உருவாக்குறதுனால இனி ஹிப் இம்ப்ளான்ஸும் இதில் கொண்டு வருவாங்க. அப்போது இட் வில் கிவ் லாட் ஆஃப் பெனிஃபிட் ஃபார் தி மெடிக்கல் செக்டருக்கு கொடுக்கும் அப்படின்றது. இதில் ஃபெரஸ் அண்ட் மெக்னீஷியம் மேக்னைஸ் கன் பேஸ்ட் அலா, இது 29% இதோட வெயிட் வந்து மேக்னைஸ் கம்போசிஷனால் உருவானது. தென் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி மெக்கானிக்கல் இன்டெகிரிட்டி ஃபார் 3 to 6 மந்த்ஸ் அது கொடுக்கும், கம்ப்ளீட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கப்புறம் கரைய ஆரம்பிக்கும், கம்ப்ளீட்டாக எராடிகேட் ஆகிற 2 இயர்ஸில் அது மொத்தமாக கலைஞ்சு போயிடும். இது ஆர்த்தோபடிக் இம்ப்ளான்ஸுக்கு யூஸ் பண்ணுறாங்க, ஸ்டென்ட்டுக்கு நம்ம பயன்படுத்தலாம்னு சொல்லப்படுது. ஹிப் இம்ப்ளான்ஸு ஃபியூச்சரில் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் நியூஸ். தென் செகண்ட் நியூஸை பொறுத்தவரை நியூ பாசிபிலிட்டிஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர் செக்டர். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி இப்போ ரீசெண்டாக லைக் 20 lakh crore ரிஃபார்ம் ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணிடுது. அதில் அக்ரிகல்ச்சர் செக்டருக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் இங்கே டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு. மெயின்லி த்ரீ திங்ஸ், தட் இஸ் இபிஎஸ்இசி எசென்ஷியல் கமோடிட்டிஸ் ஆக்டோட அந்த சேஞ்சஸ் ரீசன்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் அண்ட் தென் ஏபிஎம்சியோட ஆக்டில் சேஞ்சஸ் அப்புறம் கான்ட்ராக்ட் ஃபார்மிங்கில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ். ஸோ அமெண்டிங் த எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட், எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்டை பொறுத்தவரை 1955 இந்த வேர்ல்டு வார் டைம் பீரியடில் நம்ம நாடு மிகப்பெரிய ஃபேமினஸ் வந்துச்சு வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கு பிறகு. பிகாஸ் வி ஆர் அட் த டைம் வி ஆர் நாட் சர்ப்ளஸ் ஆஃப் ஃபுட் ப்ரொடக்ஷன். ஸோ பீப்புள் டைட், பீப்புள் வர் லைக் சஃபரிங் பிகாஸ் ஆஃப் ஸ்டார்வேஷன். அன்றைக்கி ஃபுட்டு ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருந்துச்சு. இன்றைக்கி COVID-19 சுச்சுவேஷன் நம்ம சர்ப்ளஸ் ப்ரொடக்ஷன் இருக்கிறதுனால வித்தவுட் டிபெண்டன்சி வி ஹேவிங் சர்ப்ளஸ் அமௌண்ட் ஆஃப் ஃபுட். அதனால தான் இன்றைக்கி ரேஷன்ஸ் மூலமாக பீப்புள்ஸுக்கு வந்து FCI ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா மூலமாக வி ஆர் ப்ரொவைடிங் ஃப்ரீ ரைஸ் வீட் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதன் மூலமாக ஸ்டார்வேஷன் இன்றைக்கி இந்தியாவில் குறைஞ்சிருக்கு பிகாஸ் ஆஃப் த க்ரீன் ரெவல்யூஷன். அப்போது 1960 அந்த டைம் பீரியடில் மிகப்பெரிய ட்ராட் இருந்தப்போ வி வென் ஃபார் PL480 இம்போர்ட் ஆஃப் வீட் ஃப்ரம் USA. அப்போ அவங்க ரொம்ப ரேட்டு வச்சு நம்மளை வாங்க வச்சாங்க. ஸோ வி ஆர் டிபெண்டன்ட் அட் த டைம். இப்போது இம்போர்ட்டர்லேருந்து எக்ஸ்போர்ட்டராக நம்ம மாறியிருக்கோம். இந்தியா வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் லைக் லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் ரைஸ், செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ரைஸ் அண்ட் வீட் ஆஃப்டர் சைனா. சைனாவுக்கு அப்புறம் இது யூபிஎஸ்சியில் லாஸ்ட் இயர் க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க. ஸோ பி கேர்ஃபுல், செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப்டர் சைனா வீட்டும் ரைஸும் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அவர் கிரானரிஸ் ஆர் ஓவர் ஃப்ளோயிங் நவ். மெயின்லி ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கிட்ட ஏற்கனவே சர்ப்ளஸ் அமௌண்ட் ஆஃப் ஃபுட் இருக்குது, ஃபுட் கிரெயின்ஸ் இருக்குது. அதே மாதிரி இப்போது கேரிஃப் சீசன் இஸ் கோயிங் டு ஸ்டார்ட். ஸோ அதன் லைக் மான்சூன் வந்து ப்ராப்பராக இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் அதுக்கோட ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கும். இப்போது எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்டை பொறுத்த வரைக்கும் 1955 அந்த டைம் பீரியட்லலாம் ஸ்டார்வேஷன்ஸ் அதிகமாக இருந்ததுனால உணவு வந்து அதிகமான ரேட், இன்ஃப்ளேஷன் வில் கோஹை. ஸோ அப்போ நிறைய பதுக்கல்கள் நடக்கும். இப்போ ஆனியன் பதுக்கல்கள், விலைவாசி ஏறுறதுக்காக பதுக்குவாங்க இல்லையா எசென்ஷியல் கமாடிட்டி. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா அது எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்டுக்குள்ள ட்ரக் ஈவன் ட்ரக்ஸை கொண்டு வந்தாங்க.
ஸோ மக்களுக்கு முக்கியமான பொருட்கள் எல்லாமே எசென்ஷியல் கமெடிட்டிஸ் ஆக்டும் கீழே கொண்டு வந்தாச்சு அப்படின்னா பதுக்கிறது தேல் பி பனிஷ்ட். அந்த கோடவுன்ஸில் எதாவது பதுக்கி வச்சுருந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே ஸ்டாக் வச்சுருந்தாங்கன்னா தேல் பி அரெஸ்டட் இமீடியட்லி. அவங்களோட வெஹிக்கிள்ஸ் வந்து சீஸ் பண்ணப்படும், அவங்களோட ஷாப் வந்து சீல் பண்ணப்படும். ஸோ இதெல்லாம் கிரிமினல் சட்டத்தின் கீழே அவங்க அரெஸ்ட் பண்ண, குண்டர் சட்டத்தின் கீழே அரெஸ்ட் பண்ணப்படுவாங்க. ஸோ இப்போ ஏன் இது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா இப்போ 2019 செப்டம்பர் டைம் பீரியடில் ஆனியன் ப்ரைஸ் வெண்ட் அப் டு 200-300 அந்த மாதிரி போச்சு இல்லையா. ஸோ அப்போது இந்த எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் கீழே ஆனியனை கொண்டு வந்தது மிகப்பெரிய ரீசன். எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் இந்தியாவில் இருக்கிறதுனால எந்த ஒரு கடை வியாபாரியுமே, எந்த ஒரு ஹோல்சேல் வியாபாரியும் சரி, எந்த ஒரு லைக் ஹப்புக்கு லைக் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கட்டும், பெரிய பெரிய ஸ்டோரேஜ் சிஸ்டம், க்ளோல்டு ஸ்டோரேஜ் சிஸ்டமாக இருக்கட்டும், நிறைய நாள் லைக் அதை பாதுகாத்து வைக்கக்கூடிய ஸ்டோரேஜ் சிஸ்டம் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுற, ப்ரைவேட் இன்வெஸ்ட் பண்ணுற கம்மி. ஏன்னா ஒரு லிமிட்டுக்கு மேலே வச்சுருந்தோம் அப்படின்னா எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் இம்ப்ளிமெண்ட்டில் வந்துருச்சு, இப்போ எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் கீழே வந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக யூ வில் பி அரெஸ்டட் அண்ட் தென் யுவர் கோடவுன்ஸ் வில் பி சீல்டு, வெஹிக்கிள்ஸ் வில் பி சீல்டு. இது ஒரு ரீசன். இப்போ நம்ம நாட்டில் ஆனியன் வந்து ஆனியனாக இருக்கட்டும் இல்லை வேறு உணவுப் பொருட்கள் சர்ப்ளஸாக இருக்கும்போது அதிகமாக சேவ் பண்ணாத ரீசன், ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் அங்கே ரொம்ப கம்மி. ஸோ இது ஒரு ரீசனாக இருந்துச்சு. இப்போ எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்டிக்கில் கொண்டு வந்து கோடவுன்ஸில் இருந்தால் தானே பீப்புள் கொடுப்பாங்க. ஸோ பதுக்கிறது இல்லை, நடக்கலை ஆக்சுவலாக. சில இடங்களில் பதுக்கப்பட்டுச்சு, அதனால் ரேட் அதிகமாச்சு இல்லைன்னு இல்லை. ஆனால் அந்த டைமில் சர்ப்ளஸாக இந்தியாவில் ப்ரொடக்ஷன் ஆகும்போது அது சேவ் பண்ணப்பட்டிருந்துச்சு அப்படின்னா, கோடவுன்ஸில் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணப்பட்டிருந்துச்சு அப்படின்னா அந்த அளவுக்கு விலை உயர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ லைக் இப்போ ப்ரைவேட் பீப்புள் இப்போ இதை அமெண்ட்மெண்ட் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க, அவங்களோட வெஹிக்கிள் சீஸ் பண்ணுற இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை மாற்றிருக்காங்க. குண்டர் சட்டத்தின் கீழே அரெஸ்ட் கிடையாது. ஓவரால் லைக் வேணுங்கன்னே பர்பஸாக பண்ணுறாங்க அப்படின்னா தே வில் பி அரெஸ்டட். ஸோ அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் இதில் அதிகமாக கோடவுன்ஸ் வந்து லைக் வெல் எக்யூப்டு கோடவுன்ஸ் உருவாக்கும், கோல்டு ஸ்டோரேஜ் சிஸ்டம் உருவாக்கும். ஸோ அதன் மூலமாக உணவுப் பொருட்கள் வந்து அதிகமாக சர்ப்ளஸாக ப்ரொடியூஸ் ஆகும்போது லைக் பாதுகாக்கப்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம். இது ப்ரைவேட் செக்டர் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இட் வில் ஹெல்ப், வேஸ்டேஜ் வந்து தடுக்கப்படும். தென் செகண்ட் வந்து சென்ட்ரல் லா டு அலோ ஃபார்மர்ஸ் செல் அவுட் சைட் ஏபிஎம்சி. ஏபிஎம்சி COVID-19 சிச்சுவேஷன் வந்தப்பறம் அக்ரிகல்ச்சர் ப்ரொக்யூர்மெண்ட் மார்க்கெட் கமிட்டின்னு ஒன்று இருக்குது, கமிஷன். அந்த கமிஷன் கீழே தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கட்டும் இல்லைனா ஆல் ஓவர் இந்தியா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கைட்லைன்ஸ் அடிப்படையில் எல்லா ஸ்டேட்டுமே உருவாக்கிறேன். ஏபிஎம்சி மார்க்கெட் கீழே இந்திய தமிழ்நாடு ஏபிஎம்சி மார்க்கெட் கீழே தான் வரும். ஸோ எல்லா விவசாய பொருட்களையும் ஏபிஎம்சி மார்க்கெட்டில் போயிட்டு செல் பண்ணிக்கலாம், தட் இஸ் மேண்டேட்ரி. ஸோ அப்போது வெளியில் கொடுக்குறது ரொம்ப கஷ்டம், அவங்களுக்கு ட்ராவல் ப்ராப்ளம் இருந்துச்சு நிறைய. ஸோ இப்போ என்ன பண்ணியாங்க, COVID-19 சிச்சுவேஷனில் என்ன பண்ணாங்கன்னா அதில் தளர்வு கொடுத்தாங்க. ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் மூலமாக அவங்க விளைவிக்கக்கூடிய இடத்துலையே பெரிய பெரிய ஹோல்சேல் நிறுவனங்களுக்கு கொடுத்துக்கலாம். இப்போ ரிலையன்ஸ் கம்பெனி வான் டு பர்ச்சேஸ், அவங்களோட சூப்பர் மார்க்கெட்டு பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா அங்கேயே கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் அவங்களோட இந்த இயக்கங்கள்லாம் இருக்கு இல்லையா, அவங்க வந்து மீடியா ட்ராக் பண்ணி ஃபார்மர்ஸுக்கு வந்து நல்ல பெனிஃபிட் கிடைக்கிறது ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ COVID-19 சிச்சுவேஷனில் இது வந்து ப்ரூஃப் ஆனதுனால இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஏபிஎம்சி மார்க்கெட்டை தவிர நீங்கள் எங்கே வேணால் கொடுத்துக்கலாம், இஃப் யூ வில்லிங் யூ கேன் செல் இந்த ஏபிஎம்சி மார்க்கெட், அதர்வைஸ் யூ கேன் செல் இட் அவுட் சைடும் நீங்கள் செல் பண்ணிக்கலாம். இப்போ இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இப்போ மண்டி லைக் ஏபிஎம்சி மார்க்கெட் அந்த மண்டிகளுக்கு போகிறதுக்கான ஃபீஸஸ் ரொம்ப கொடுக்கணும். ஏஜென்ட்ஸ் ஏபிஎம்சி மார்க்கெட் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ரேட்டு தான் அங்கே இருக்கும். ஸோ அவங்க ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ரேட்டு தான் அங்கே. ஸோ ஹையர் சர்ப்ளஸ் ப்ரொடக்ஷன் இருக்கும்போது ரொம்ப கம்மியாக போகிறதும், ஏஜென்ட்ஸோட இன்டர்மீடியேட்ரிஸ் இருக்கிறதுனால ஒழுங்காக ஃபார்மர்ஸுக்கு வந்து விளைச்சல் ப்ராப்பரான ஒரு லைக் அந்த விளைச்சலுக்கு ஏற்ற வருமானம் கிடைக்காது அவங்களுக்கு. ஸோ ஃபார்மர்ஸ் வில் கோ இன் டிஸ்ட்ரஸ். ஸோ இப்போது அவங்க விருப்பப்பட்ட இடத்துல கொடுத்துக்கலாம் அப்படின்றப்ப இட்ஸ் அ பெனிஃபிட் ஃபார் த ஃபார்மர்ஸ். அப்புறம் கான்ட்ராக்ட் ஃபார்மிங் இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். போஸ்ட் ஹார் லைக் போஸ்ட்டு சோயிங் முன்னாடி, சாரி ப்ரீ சோயிங் முன்னாடி, இப்போது ஆனியன் சோ பண்ண போகிறாங்க அப்படின்னா, ஸோ ஏ கம்பெனி நீடர் ஆனியன் இல்லைனா டொமேட்டோ எடுத்துக்கோங்க. ஸோ சாஸ் மேக்கிங் கம்பெனி நீடர் லைக் டொமேட்டோ தேவை அப்படின்றோ தே வில் கோ ஃபார் அன் அக்ரிமெண்ட் வித் த ஃபார்மர்ஸ். இதன் 5 ஏக்கர் மேலே இல்லைனா 1,000 ஏக்கர்ஸ் ஃபார்மர்ஸ் விளைவிக்கிறாங்க அப்படின்னா தே வில் மேக் அன் அக்ரிமெண்ட், நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம் எந்த ரேட் அப்படின்றத கான்ட்ராக்டில் ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த ரேட்டுக்கு அவங்க பர்ச்சேஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இட் வில் கிவ் பெனிஃபிட் டு தி ஃபார்மர்ஸ்.
சில டைமில் அட்வான்ஸஸ் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, விளைவிக்கிறதுக்கான காசு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எந்த பயமும் இன்றி அவங்க விளைவிக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. ப்ரொடக்ஷன் எவ்வளோ வந்தாலும் அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ தட்ஸ் அ பெனிஃபிட் ஆஃப் தி லீகல் ஃப்ரேம் ஒர்க். ஸோ அது வந்து இந்த மூணு விஷயங்களும் பெரிய அளவில் சக்ஸஸ். ஸோ இதெல்லாம் ஒழுங்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா எக்ஸ்போர்ட்டிங் அதிகமாகும், ப்ரைவேட் கம்பெனிஸோட இன்வெஸ்ட்மெண்ட் அதிகம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபார்மர் ப்ரொடியூஷன் ஆர்கனைசேஷன் வந்து லைக் இவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஸோ அதன் மூலமாக விவசாயிகளுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். தீஸ் ஆர் த பெனிஃபிட் ஃபார் தி ஃபார்மர்ஸ். தென் அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் லைக் ப்ரொடியூஸ் மார்க்கெட்டிங் கமிட்டி ரெகுலேஷன்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கைட்லைன்ஸ் அடிப்படையில் எல்லா ஸ்டேட்டுமே, கேரளா, ஜம்மு அண்ட் காஷ்மீர், மணிப்பூர் தவிர மற்ற ஸ்டேட்ஸ் எல்லாமே அது கீழே வருது. ஸோ தே ஆர் இம்ப்ளிமெண்டிங். ஸோ அங்கே போனீங்க அப்படின்னா ஸோ மார்க்கெட் ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், டாக்ஸஸ் ரொம்ப கம்மி. ஆனால் இதனாலேயும் சில விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்றப்போ தான் இஃப் யூ ஆர் வில்லிங் டு செல் அவுட் சைட் யூ கேன் செல் இட் அப்படின்றது தான் இந்த ஆர்டிகல். தென் எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் வந்து நம்ம இப்போ ரீசெண்டாக வந்த எக்கனாமிக் சர்வே 2019-20 எக்கனாமிக் சர்வே, இது பேப்பரில் வந்த ஆர்டிக்கல் கிடையாது, நான் ஆட் பண்ணியிருக்கேன். எக்கனாமிக் சர்வே எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் வந்து பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட்டை தடுக்குது. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றது அவங்க ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து யூ ஹாவ் டு அபாலிஷ் அமேன் பண்ணணும், சாரி அபாலிஷ் பண்ண சொல்லலாம், அமேன்மெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. தேவையான பொருட்களை மட்டும் அந்தந்த டைமில் வச்சுக்கலாம் மற்றபடி. ஸோ லைக் ஏன்னா எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்டை பொறுத்து நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இன்க்ளூடிங் ட்ரக் ப்ரைஸஸ், கிரெயின் ப்ரொக்யூர்மெண்ட், ஃபார்ம் லோன் வேவர்ஸை பற்றி அதில், ஸோ இதெல்லாமே வந்து தேவையில்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஹவு டஸ் இசிஏ ஒர்க்ஸ் அப்படின்றத நான் சொன்னேன், லிமிட்டிங் த ஸ்டாக் அதன் மூலம். ஆனால் ஆர்குமெண்ட்ஸ் எகெயின்ஸ்ட் எழுதினா இது ரொம்ப ஓல்டு லா. அப்புறம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்டோரேஜ் அண்ட் ஹோல்டிங், பதுக்கிறது வேறு ஸ்டோரேஜ் வேறு, அதுக்கான டிஃப்ரென்ஸ் ப்ராப்பராக இல்லை. ஸோ ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறவங்களும் இதில் பாதிக்கப்படுவாங்க, சப்போஸ் இவ்வளோ தான் வைக்கணும் அப்படின்ற பட்சத்தில். ஸ்டாக்ஸ் லிமிட்டேஷன், ஸோ ஸ்டாக் இல்லாததுனாலே விலைவாசி நமக்கு ஏறுச்சு ஆனியன், அதை கவர்மெண்ட் உணர்ந்துருக்கு, அதனால தான் இப்போ சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். ஹை ப்ரைசஸ் ஆஃப் மெடிசன் கேன் பி கண்ட்ரோல்டு பை அதர்ஸ், அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட்டு கீழே கண்டிப்பாக இருக்கணும். மாஸ்க்காக இருக்கட்டும், இப்போ சானிடைசராக இருக்கட்டும், பீப்புளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். தென் ஃபார்ம் செக்டாரோட டிஸ்டார்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆர்குமெண்ட்ஸ் அகெயின்ஸ்ட் ஃபார்ம் லோன் வேவர்ஸ், அப்புறம் ஆர்குமெண்ட்ஸ் அகெயின்ஸ்ட் கவர்மெண்ட் ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ். ஸோ பெனிஃபிஷியரிஸ் ஆஃப் ஃபார்ம் லோன் வேவர்ஸ் கன்சியூம் லெஸ், சேவ் லெஸ், இன்வெஸ்ட் லெஸ் அண்ட் லெஸ் ப்ரொடக்டிவ். இது இந்த டாபிக் ரிலேட்டட் இல்லை, ஸோ நோ நீட். சரி, தென் எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் நான் இப்போ சொன்னது தான். ஸோ இது ஃபுல் ஆக்டை பற்றி போட்டிருக்காங்க, ஸோ கோ அண்ட் ஸ்டடி இட். தென் ரைட்ஸ் இஷ்யூ, தேர்ட் நியூஸ். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா லிஸ்டட் கம்பெனிஸ் வந்து ரைட்ஸ் இஷ்யூ ஜூலை 31க்குள்ளாடியே அவங்க ஷேர் ஹோல்டிங்கை விற்க போகிறாங்க அப்படின்னா நோ நீட் டு நோட்டிஃபை டு தி ஷேர் ஹோல்டர்ஸ். அவங்களுக்கு போஸ்டல் மூலமாக அனுப்பணுன்ற தேவை கிடையாது, டிரான்ஸ்போர்ட் ரெஸ்ட்ரிக்ஷனால் இன்டிமேட் பண்ணணும்னு கிடையாது, விருப்பப்பட்டவங்களுக்கு கொடுத்துக்கலாம். ரைட்ஸ் இஷ்யூ அப்படின்னா இப்போது ஏ கம்பெனிஸ் ஹேவிங் எ ஷேர், ஸோ 100% ஷேர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதில் ஆல்ரெடி ஒரு 20% ஷேரை விற்றுருக்காங்க. ஸோ ABCDEF அப்படின்ற ஒரு 5% வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிள். இப்போது இந்த கம்பெனிஸ் டிசைடட் டு செல் இன்னும் 10% ஷேரை விற்க போகிறாங்க. ஸோ அது வந்து ரைட்ஸ் இஷ்யூ அப்படின்ற கான்செப்டில் அவங்க கொண்டு வராங்க அப்படின்னா நோ நீட் டு கோ ஃபார் அட்வர்டைஸ்மெண்ட், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக தான் இது நடக்கும். இருந்தாலும் யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஏபிசிடிக்கு அவங்க வந்து ப்ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அவங்க இப்போ 20% வச்சுருக்கவங்க ஒரு 10% வச்சுருக்கு, மற்றவங்க எல்லாம் 2-3 அப்படி வச்சுருக்காங்க, 5 வச்சுருக்காங்க அப்படின்னா ஏக்கு அதிகமான ரைட்ஸ் கிடைக்கும். வாங்குறது விருப்பம் இருந்தால் வாங்கிக்கலாம், அதர்வைஸ் நோ நீட் டு பர்ச்சேஸ். அதே மாதிரி பிக்கு கிடைக்கும், அதே மாதிரி சிக்கு கிடைக்கும். ஸோ அவங்கவுங்க ப்ரொபோஷனுக்கு ஏற்ற மாதிரி ரைட்ஸ். ரைட்ஸ் இஷ்யூ அப்படின்னா ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் லைக் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு மட்டும்தான் அது ப்ரொவைட் பண்ணுவாங்க, தட்ஸ் ஒய் இட் வாஸ் அண்ட். ஸோ இப்போ எல்லாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்றப்போ நோ நீட், அது மேண்டேட்டரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதில் சின்ன கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்கேன். பட் யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் இந்த கிளாரிஃபிகேஷன் எல்லாம் நமக்கு தேவையில்லை. பட் வாட் இம்பார்ட்டன்ட் இஸ் ரைட்ஸ் இஷ்யூ நான் என்னன்னு தெரியணும், தட்ஸ் ஆல். தென் எ நியூ ஸ்பீஷிஸ் டிஸ்கவர்ட் ஆன் ட்விட்டர். ஸோ இது வந்து மிலைப்பேடு இருக்கு இல்லையா, ஸோ நம்ம தமிழில் அட்டைன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இது நார்த் அமெரிக்கன் அட்டை ரீசெண்டாக வந்து ஒரு ஃபோட்டோ ட்விட்டரில் வந்து யாராலையும் போஸ்ட் பண்ணப்பட்டுச்சு. அந்த போஸ்ட் பண்ண அந்த ஃபோட்டோஸை ஆனா சோஃபியா ரெபோலேரியா அந்த பயாலஜிஸ்ட்
அவங்க வந்து அதை பார்க்கும்போது அதில் வந்து ஃபஞ்சை இருந்தது கண்டுபிடிச்சாங்க. ஸோ உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்களோட கோ பீப்புள் கூட சேர்ந்து அவங்க லேபில் இருந்த இந்த மில்லிபைட்ஸ் அவங்க ஸ்டாக் வச்சுருந்த ஸ்டாக்கில் அவங்க ரிசர்ச் பர்பஸுக்கு வச்சுருந்தாங்க. ஸோ அதை போய் செக் பண்ணப்போ அந்த ஃபஞ்சை, புதிய ஃபஞ்சை ஒன்று அதுக்கு மேலே இருக்கிறத ஐடென்டிஃபை பண்ணாங்க. இதுதான் அந்த ட்விட்டர் இமேஜ் இந்த எக்ஸ்பிளைன்ட் இருக்குல்ல இந்த இதில். ஸோ அந்த ஃபஞ்சை வந்து இந்த ரவுண்ட் ரெட் ரவுண்ட் இருக்குல்ல அதில் இருக்குது. ஸோ அந்த ஃபஞ்சை ஐடென்டிஃபை பண்ணாங்க. ஸோ ஃபைனலி அது வந்து கன்ஃபார்ம் பண்ணப்பட்டு இப்போ ப்ரூஃப் பண்ணப்பட்டிருக்கு. ட்விட்டர் இமேஜ் மூலமாக அதை ஐடென்டிஃபை பண்ணப்பட்டதால ட்ரோக்ளோமைசிஸ் ட்விட்டரி அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. தட் ஸோ ஃபிஃப்த் நியூஸை பொறுத்த வரைக்கும், ஆப்கானிஸ்தான் பவர் ஷேரிங் டீல். ஆப்கானிஸ்தானோட பிரசிடெண்ட் அஷ்ரப் கானி, ஸோ இப்போ ரீசெண்டாக அவங்க பொலிட்டிக்கல் ரைவல் நடந்திருக்கு. ஸோ ரீசெண்டாக நடந்த எலெக்ஷனில் தெர் இஸ் அ டிஸ்பியூட். எலெக்ஷன் கமிஷன் வந்து அஷ்ரப் கானி ஜெயிச்சு தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்துல்லா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி, ஸோ ஹி மேட் சம் கம்ப்ளைண்ட் அகெயின்ஸ்ட் த எலெக்ஷன், மேல் ப்ராக்டிஸ் நடந்ததாக கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எனிவே இந்த ரைவல்ரி போயிட்டு இருக்கும்போது தான் யூஎஸ் வந்து தாலிபான் கூட பீஸ் டீல் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போது யூஎஸ் வந்து இவங்க வித்ட்ரா பண்ணிட்டு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஸோ எனிவே இப்போ அஷ்ரப் கானிக்கும் இது பொலிட்டிக்கல் ரைவல்ரி நான் சொல்லிகிட்ருக்கேன். தாலிபான் வேறு இட்ஸ் அ டெரரிஸ்ட் குரூப்பாக அங்கே சொல்லப்படுது. இப்போது தேர் அவங்க வந்து ஆட்சியில் வந்து ஷேர் பண்ண போகிறாங்க. எனிவே ஸோ யூஎஸ் தாலிபான் பீஸ் டீலை பொறுத்தவரைக்கும் யூஎஸ் கவர்மெண்ட்டும் தாலிபானும் இப்போது 29th சைன் பண்ணிட்டாங்க. நேட்டோ படைகளும் யூஎஸ் படைகளும் அங்கேருந்து கிராஜுவலாக வித்ட்ரா பண்ணுறது, தாலிபான் கிட்ட ஆட்சி ஷேரிங் கொடுக்க போகிறாங்க கேபினெட்டில். இப்போது என்ன நடந்துச்சு அப்படின்னா, இவங்க ஆப்கானிஸ்தான் கவர்மெண்ட்டில் அஷ்ரப் கானிக்கும் அப்துல்லாவுக்கும் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் கான்ட்ரவர்சியில் இருக்கிறதுனால, ஸோ அமெரிக்காவால் இந்த அக்ரிமெண்ட்டை முடிச்சுட்டு கிளம்ப முடியல, இல்லைன்னா அந்த அக்ரிமெண்ட்டை வந்து இம்ப்ளிமெண்டேஷனுக்கு கொண்டு வர முடியல. ஸோ வாட் யூஎஸ் டிட் இஸ் வி வில் கட் 1 பில்லியன் அசிஸ்டன்ஸ் டு தி ஆப்கானிஸ்தான் கவர்மெண்ட்டுக்கு, நாங்கள் கொடுக்குற அசிஸ்டன்ஸை கட் பண்ணோன்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ அஷ்ரப் கானியும் அப்துல்லாவும் சேர்ந்து ஒரு ரீகன்சலேஷன் அவங்க வந்து ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ இவங்க வந்து அப்துல்லாவுக்கும் அஷ்ரப் கானியோட பீப்புளும் இப்போ கேபினெட்டில் பங்கு வைக்க போகிறாங்க. ஸோ அதான் அந்த பீஸ் அக்ரிமெண்ட். இதுக்கப்புறம் பேச்சுவார்த்தைகள் தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த யூஎஸ் டீலில் இவங்களும் பங்கு வச்சு சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பீஸ் வில் டேக் பிளேஸ். ஸோ இதை வந்து இந்தியா வரவேற்றிருக்கு. பிகாஸ் இந்தியா பொறுத்த வரைக்கும் இந்த டீலுக்கு, யூஎஸ் தாலிபான் டீலுக்கு கவர்மெண்ட் லெட் டீலை தான் நம்ம எம்பசைஸ் பண்ணிகிட்ருக்கோம் பீஸ் ப்ராசஸ். இப்போ கவர்மெண்ட் வந்து இந்த அவங்களுக்கு இருக்கக்கூடிய ரைவல்ரி, பொலிட்டிக்கல் ரைவல்ரி வந்து காம்ப்ரமைஸ் பண்ணப்பட்டிருக்காங்க, இல்லைன்னா பவர் ஷேரிங் டீல் சைன் பண்ணப்பட்டனால இனிமேல் அங்கே பீஸ் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ ரீசெண்டாக கூட நிறைய குழந்தைங்க வந்து கொல்லப்பட்டாங்க, அதெல்லாமே தெரியும் உங்களுக்கு. அட்டாக் பை தி எக்ஸ்டர்னல் டெரரிசம் ப்ளஸ் தாலிபான் குரூப்ஸ். இந்தியா பொறுத்த வரைக்கும் ஆப்கானிஸ்தான் வந்து பீஸாக இருக்கணும் ஏன் அப்படின்னா, ஸோ இட்ஸ் அ லைக் பஃபர் ஸ்டேட் பிட்வீன் இந்தியா அண்ட் தென் பஃபர் ஸ்டேட்டுன்றதை விட பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் அந்த ஏரியாவுக்கும் சென்ட்ரல் ஏஷியா தட் இஸ் ஈரான் கண்ட்ரிக்கும் பஃபர் ஸ்டேட்டாக இருக்குது. நம்ம ஈரானை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஆப்கானிஸ்தான் ரூட்டை யூஸ் பண்ணுறோம். அப்புறம் லைக் குவாதர் போர்ட்டை நம்ம ஈரான் பர்பஸ், ஈரான்லேருந்து ஆப்கானிஸ்தானை கனெக்ட் பண்ணுறது லைக் யூஸ் பண்ணுறோம். ரிசோர்ஸ் ரிச் ஏரியாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆப்கானிஸ்தான் ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸாக இருக்குது. ஸோ நம்ம ஆப்கானிஸ்தானுக்கு நிறைய டெரரிஸ்ட்டை வந்து அங்கே இருக்கக்கூடிய தாலிபான் இஷ்யூவிலே நம்ம தலையிடலை. மெயின் வாட் வி டிட் இஸ் ஆஃப்ட் பவர் டிப்ளமசி, இட் மீன்ஸ் அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணி கொடுக்க, ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டி கொடுக்க, டேம்ஸ் கட்டி கொடுக்க, ஈவன் அவங்களோட லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி நம்ம பில்ட் பண்ணி கொடுத்தோம் பார்லமெண்ட். ஸோ நம்மளோட பங்கு இருந்துச்சு, தேட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். ஸோ இப்போது இங்கே வந்து பீஸ் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத இந்த ஆர்டிக்கிள் எக்ஸ்பிளைன் பண்ணுது. தென் 6th நியூஸ் வந்து புஷ் ஃபார் ப்ரோப் இன் டு COVID-19 ஒரிஜின். ஸோ 61 கண்ட்ரீஸ் இந்தியா வந்து இந்த குரூப் கூட சேர்ந்து இப்போ COVID-19 வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு இன்வெஸ்டிகேஷன் வேணுன்றதை வேர்ல்டு ஹெல்த் அசம்பிளிக்கு வந்து எம்பசைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வேர்ல்டு ஹெல்த் அசம்பிளி இஸ் அட் மெயின் டிசிஷன் மேக்கிங் பாடி ஆஃப் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், WHOட மெயின் டிசிஷன் மேக்கிங் பாடி. இப்போ 35 கண்ட்ரிஸ் ஃப்ரம் ரெஸ்ட் வேர்ல்டு, அப்புறம் 27 ஃப்ரம் யூரோப்பியன் யூனியன் இவங்கெல்லாம் சேர்ந்து, அப்புறம் இந்தியாவும் சேர்ந்து இப்போ வந்து லைக் தீர்மானம் பண்ணியிருக்காங்க COVID-19 சைனாவில் எங்கே உருவாச்சோ அதுக்கான ஒரு ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன், சீனா ஹேவ் டு கோஆப்ரேட் அப்படின்றது தான்.
ஹவ் டு வெயிட் அண்ட் சி வாட் சீனா இஸ் கோயிங் டு ரியாக்ட். ஸோ முதல் தடவை நம்ம வந்து வலியுறுத்தி இருக்கோம். யூஎன்எஸ்சியில் இருக்கக்கூடிய 5 members, தட் இஸ் யூகே, ரஷ்யா அண்ட் ஃப்ரான்ஸ் வந்து இதை வந்து எம்பசைஸ் பண்ணி. அப்போ சார்க் கண்ட்ரீஸில் இந்தியா, பங்களாதேஷ் அண்ட் பூட்டான் மட்டும்தான் இந்த அக்ரிமெண்ட்டில், அக்ரிமெண்ட் மீன்ஸ் ஸோ கரெக்டான ஒரு லைக் இன்வெஸ்டிகேஷன் வேணுன்றதுக்கு ரெசல்யூஷனை வந்து மூவ் பண்ணியிருக்கோம். தட்ஸ் வை இட் வாஸ் நியூஸ். தென் நேஷனல் மைக்ரேன் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டிக்குள்ளே உருவாக்கியிருக்காங்க, ஹோம் மினிஸ்ட்ரி கீழே. ஸோ வாட்ஸ் த பர்பஸ் இஸ், இப்போ நிறைய புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் அவங்கவுங்க சொந்த மாநிலத்துக்கு போயிட்டுருக்காங்க இல்லையா, அவங்க எங்கே போகிறாங்க அப்படின்றது. இப்போ ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறாங்க, 1 lakh people மேலே இப்போ சொந்த ஊர்களுக்கு போயிட்டாங்க. இப்போ நேஷனல் மைக்ரேன் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் இருக்கிறதுனால எந்தெந்த ஊருக்கு போகிறாங்க, அந்தந்த ஸ்டேட்டுக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் ஹெல்ப் பண்ணும், எத்தனை பேர் நம்ம ஸ்டேட்டுக்கு வந்திருக்காங்க, அவங்களோட கான்ட்ராக்ட் ட்ரேசிங் பண்ணுறது, ஆரோக்கிய சேது மூலமாக அவங்கள வந்து மானிட்டர் பண்ணுறது, ஸோ அவங்களுக்கு தொடர்ந்து அவங்கள மென்டரிங் பண்ணுறதுக்கு, ஸோ COVID-19 அப்புறம் குவாரண்டைனை வந்து லைக் உறுதிப்படுத்துறதுக்கு இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணும். தட்ஸ் வை பர்சன்ஸ். அப்புறம் ஆரோக்கிய சேது ஆப் வந்து டெக்னாலஜிக்கல் கிளிச்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கிள். ஸோ 16th May 2020 ஹிந்து பிஸ்னஸ் லைன் நியூஸ் பேப்பரில் வந்த ஆர்டிக்கிள். ஸோ இப்போ ரீசெண்டாக ஆரோக்கிய சேது ஆப் இஸ் ஹெல்பிங் டெக்னாலஜிக்கல் சொல்யூஷனிசம், ஸோ இம்பார்ஷியல் சொல்யூஷன் டு தி காம்ப்ளெக்ஸ் சோஷியல் ப்ராப்ளம். இப்போ COVID-19 சுச்சுவேஷனுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ இட் இஸ் கிவிங் அட் ஆஃப் பெனிஃபிட். இதை இன்ஸ்டால் பண்ணுறது மூலமாக என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இப்போது லைக் நீங்கள் ப்ளூடூத் கனெக்ஷன் ஆன் பண்ணி வைக்கிறீங்க, உங்கள் பக்கத்தில் GPS அண்ட் ப்ளூடூத் GPS மூலமாக COVID-19 அஃபெக்டட் குவாரண்டைன் பர்சன்ஸ் வந்து எங்கேயாவது வெளியில் போகிறாங்களா அப்படின்றத கவர்மெண்ட் வந்து மானிட்டர் பண்ண முடியும். அப்படி வெளியில் அந்த சர்க்கிளை விட்டு அவங்க வெளியில் போகிறாங்க அப்படின்னா இட் வில் இன்டிமேட் டு தி லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் ஆர் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸுக்கு அது இன்டிமேஷன் கொடுக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் COVID-19 பாசிட்டிவ் பேஷண்ட்ஸ் பக்கத்தில் ஏதாச்சும் கிராஸ் ஆனீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இன்டிமேஷன் கொடுக்கும். இது சவுத் கொரியாவோட மாடல், நம்ம இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். இட்ஸ் அ குட். ஆனால் ரீசெண்டாக ஃப்ரெஞ்ச் ஹேக்கர், எத்திக்கல் ஹேக்கர் வந்து ஆரோக்கிய சேது ஆப்பில் நிறைய ப்ரைவசி கன்சர்ன்ஸ் இருக்குது, அதில் பக்ஸ் இருக்குது, அது வந்து ஈஸியாக இன்ஃபர்மேஷன் அதன் மூலமாக திருடப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றதான் இந்த ஆர்டிக்கிள். ஸோ இது நம்மளோட ப்ரைவசி இஷ்யூ வந்து கன்சர்னில் இருக்குது அப்படின்றதான், ப்ரைவசி இஸ் இன் லைக் இஷ்யூ அப்படின்றத இந்த ஆர்டிக்கலோட எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ அட்வான்டேஜஸ் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி COVID-19 ட்ரான்ஸ்மிஷன் ஹெல்ப் பண்ண லைக் ஸ்டாப் பண்ண முடியும், கம்யூனிட்டி ஸ்ப்ரெட்டிங்கை தடுக்க முடியும், கண்டெய்ன்மெண்ட் ஜோன்ஸை வந்து கண்காணிக்க முடியும், அது மாதிரி கிக் எக்கானமி தட் இஸ் அமேசான் ஜொமேட்டோ ஸ்விக்கியில் லைக் போகக்கூடிய பர்சன்ஸுக்கு வந்து இதை மேண்டேட்டரியாக கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி அப்ராட்லேருந்து வரவங்க, ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறவங்க எல்லாருமே இப்போ வந்து மேண்டேட்டரியாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி இன்ஸ்டால் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரைவசி கன்சர்ன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து எல்லாருமே வந்து மேண்டேட்டரியாக இம்ப்ளிமெண்ட் லைக் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதே வந்து இட் இஸ் அகெயின்ஸ்ட் த ப்ரைவசி. இது வரைக்கும் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்னால் எல்லா கோடிங்கும் வந்து கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ நம்ம ஹேக்கர்ஸ் வந்து போய், ஹேக்கர்ஸ் மீன் எத்திக்கல் ஹேக்கர்ஸ், தே கேன் ஸ்டடி, இல்லைன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் கேன் ஸ்டடி, அதில் ப்ரைவசி திருடப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்றத நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். ஆரோக்கிய சேது ஆப்பை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து கோடிங்ஸ் எதுவுமே ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேரில் எதுவுமே அனௌன்ஸ் பண்ணலை. ஸோ அதில் வந்து நம்ம மொபைலில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் வந்து எடுக்கப்படுமா, இல்லை யார் இது எங்கே வந்து சென்ட்ரலைஸ் பண்ணப்படுது, ஸோ இந்த COVID-19 சுச்சுவேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஆப்பில் இருக்கக்கூடிய டேட்டாஸை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்ற எந்த ஒரு விஷயத்தையும் கவர்மெண்ட் சொல்லவே இல்லை. ஸோ தட்ஸ் அ மெயின் இஷ்யூ. அப்புறம் ஃபண்டமெண்டல் ரைட் அண்ட் ப்ரைவசி இஷ்யூன்னு அவங்களுக்கு சொன்னால், புட்டம் லைக் சுப்ரீம் கோர்ட்டில் புட்டசாமி கேஸ் 2017 லைக் கோர்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னால், ப்ரைவசி லைக் ரைட் டு ப்ரைவசி இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வி டோன்ட் ஹாவ் எனி டேட்டா ப்ரொடெக்ஷன்லாம். இப்போ நம்ம நிறைய ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறோம், நம்மளோட மொபைல் மூலமாக நம்ம கண்காணிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ அதுக்கு வந்து ப்ராப்பரான சீக்கிரத்தில் ஒரு சட்டம் பாஸ் பண்ணப்படணும், அது வந்து இன்னும் பெண்டிங்கில் இருக்குது பார்லமெண்ட்டில். ஸோ இப்போது கவர்மெண்ட் வந்து எல்லோரும் இன்ஸ்டால் பண்ண லைக் கம்பல் பண்ணுற இட்ஸ் அகேன்ஸ்ட் தி ரைட் டு ப்ரைவசி, புட்டசாமி கேஸுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லப்படுது. எனிவே COVID-19 சுச்சுவேஷனில் வி ஹவ் டு கோஆப்ரேட் இட். பார்லமெண்ட்டில் சட்டம் ஏற்றி ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் லா மூலமாக அதை மட்டும்தான் வந்து மேண்டேட்ரியாக இஷ்யூ பண்ண முடியும். ஆனால் இப்போ பார்லமெண்ட் இல்லாதனால தே ஆர் டூயிங் வாட் எவர் இட் இஸ் யூ ஹவ் டு கோஆப்ரேட் இட். டிஸ்கிரிமினேட்டிவ் நேச்சர் ஆஃப் தி ஆப்பை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி டிஃபரன்ஷியேட் அகெயின்ஸ்ட் ரீஜியன்ஸ்,
ஸ்மாலர் நம்பர் ஆஃப் பீப்புள். ஸோ அர்பன் ஏரியாவில் பீப்புள் வந்து கவர் பண்ண முடியும். நிறைய பேருக்கு ஸ்மார்ட் ஃபோன் இருக்காது, ரூரல் ஏரியாவில் இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் ப்ராப்பராக இருக்காது. இது ஒன்று. வே ஃபார்வர்டு எடுத்த பிறகும் இந்த ப்ரைவசி கன்சர்னை மட்டும் அவங்க ஷார்ட் அவுட் பண்ணிட்டாங்க, அந்த இஷ்யூவை மட்டும் ஷார்ட் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இது இட்ஸ் அ குட் ஆப். ஸோ இட் வில் ஹெல்ப் டு ஸ்டாப் ஸ்ப்ரெட்டிங், கம்யூனிட்டி ஸ்ப்ரெட்டிங்கை வந்து ஸ்டாப் பண்ணும். ஸோ எனிவே தேட்ஸ் ஆல் அபவுட் திஸ் நியூஸ். தென் பால்டிக் ட்ராவல் பபிள். ஸோ பால்டிக் கண்ட்ரிஸை பொறுத்தவரை பால்டிக் ரீஜன்னா பால்டிக் சி ரிமில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் எல்லாமே பால்டிக் ரிம் கண்ட்ரிஸ், தட் இஸ் ஃபின்லாந்து, ரஷ்யா, போலாண்டாக இருக்கட்டும், லுத்தினியாவாக இருக்கட்டும், லெட்வியாக இருக்கட்டும், எஸ்தோனியாவாக இருக்கட்டும், ஸ்வீடன், எல்லாமே வந்து பால்டிக் ரிமில் இருக்கக்கூடிய, அந்த சீவோட ரிமில் வரக்கூடிய அந்த பால்டிக் கண்ட்ரிஸ்ன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒன்லி த்ரீ கண்ட்ரிஸ், தட் இஸ் லுத்தேனியா, அப்புறம் லெட்வியா, தென் எஸ்டோனியா. இந்த மூணு கண்ட்ரி மட்டும்தான் பால்டிக் கண்ட்ரிஸ் தட் யூ ஹவ் டு நோ. பால்டிக் சி சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய அத்தனை கண்ட்ரிஸும் வந்து பால்டிக் கண்ட்ரிஸ் கிடையாது. பட் பால்டிக் ரீஜனில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ்ன்னு கேட்டுச்சுன்னா ரஷ்யா வரும், போலாண்ட் வரும், ஃபின்லாண்ட் வரும், ஸ்வீடன் வரும். ஆனால் பால்டிக் கண்ட்ரிஸ்ன்னு கேட்டுச்சுன்னா எஸ்டோனியா, லெட்வியா அண்ட் லித்துனியா. தென் இப்போது இவங்க கண்ட்ரிஸுக்குள்ளாட்டி ட்ராவல் ஃப்ரீ அனௌவ் பண்ணியிருக்காங்க. ஸோ தேட்ஸ் ஒய் இட் ஒர்க் இட் கேம் இன் நியூஸ், ட்ராவல் பபிள்னு சொல்லியிருக்காங்க. விச் மீன்ஸ் அவங்க வந்து அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க வித்தவுட் ஒர்க் பர்பஸ், இல்லைன்னா சொந்த ஊர்களுக்கு திரும்புகிறாங்க அப்படின்றப்போ 14 days வந்து குவாரண்டைன் போகணும். தேட்ஸ் ஒய் இட் கேம் இன் நியூஸ். சரியா, நமக்கு யூபிசி பாயிண்ட் ஆஃப் வியூவில் பால்டிக் கண்ட்ரிஸ்னால் என்னென்னு மட்டும் தெரிஞ்சால் போதும். இந்த மேப்பை கிளியராக பார்த்துக்கோங்க, என்னென்ன ஸ்டேட்ஸ் இருக்குது, கல்ஃப் இருக்குது, கல்ஃப், ஃபின்லாண்ட், அப்புறம் பால்டிக் சி சரௌண்டட் எந்த கண்ட்ரிஸ் எல்லாம் சரௌண்ட் பண்ணியிருக்கு, அப்புறம் எர்பின் ஸ்ட்ரைட், கல்ஃப் ரிகா, அப்புறம் லேக் பொஸ்கோவ், லேக் பல்பஸ், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா, தேட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் கரண்ட் அஃபர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்ஸ் அலாட் ஃபார் வாட்சிங்.